அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் மனிதவள மேம்பாட்டு நிலை அத்தியாயம் டூ தான் இந்த லெசனை நம்ம பார்க்க போகிறோம் இது பார்ட் டூ வீடியோ ஏற்கனவே பார்ட் ஒனில் தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்தில் பார்ட் ஒன்னுக்கு நம்ம இந்த ரிப்போர்ட் பற்றினா கம்ப்ளீட் வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருந்தோம் தமிழ்நாடு ஸ்டேட் ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் பற்றி பார்த்துட்டுருக்கோம் இல்லையா அதில் பார்ட் ஒனில் சாப்டர் ஒன் பற்றி நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம் சாப்டர் டூவில் இப்போ இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம் மொத்தம் எத்தனை சாப்டர் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஏழு சாப்டர் இருக்கும் ஒரு பதிமூணு பேஜ் இருக்கக்கூடிய பிடிஎஃப் இது இதில் ஹச்டிஆர் பற்றி உங்களுக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் டூ தௌசண்ட் செவன்டீன் பற்றி கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம் சரிங்களா சரி மொத்தம் ஏழு சாப்டரு இது செகண்ட் சாப்டர் சரிங்களா ஸோ ஒன்று உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் வீடியோஸ் வந்து உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நான் தனித்தனியாகவே கொடுத்துட்றேன் பார்த்துக்கோங்க பிடிஎஃப் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் ஃப்ரீ ஜிஎஸ் வீடியோ கோர்ஸ்னு ஒன்று இருக்கும் சரிங்களா சாரி பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ஃப்ரீ ஜிஎஸ் பிடிஎஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் குரூப் டூ ஃப்ரீ ஜிஎஸ் பிடிஎஃப்னு இருக்கும் அந்த பிடிஎஃப் லிங்க் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கோர்ஸ் மாதிரி இருக்கும் அதில் உங்களுக்கு குரூப் டூக்கு தேவையான அனைத்து விதமான பிடிஎஃப்ஸும் வந்து இருக்கும் ஒரு டூ ஹண்ட்ரட் பிடிஎஃப்ஸ் கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கணும் என்னென்னலாம் படிக்கணும் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் வைஸ் நம்ம வேர் டு ஸ்டடின்னு வீடியோ போட்டிருப்போம் அந்த வேர் டு ஸ்டடிக்கான ஃபீடிஎப்ஸ் தான் இது சரிங்களா இதை நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ அதில் இந்த பிடிஎஃபும் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் சரிங்களா தமிழ்நாடு வளர்ச்சி நிர்வாகத்து கீழே இந்த ரிப்போர்ட்கான பிடிஎஃபும் கொடுத்துருப்போம் நீங்கள் அங்கே செக் பண்ணிக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது என் முதல்ல நம்ம வெப்சைட் டீம் டாட் காமில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த கோர்ஸ் என்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியும் சரிங்களா ஓகே சரி இப்போ சாப்டர் டூல இருக்கக்கூடிய இந்த ஸ்டேட்டஸ் ஆஃப் ஹியூமன் டெவலப்மெண்ட் மனித மேம்பாட்டு நிலை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த மனித மேம்பாட்டு குறியீட்டு எண் அப்படிங்கிறது மாவட்ட அளவிலேயே பல வகைப்பட்ட மனித மேம்பாட்டு குறியீட்டு எண் கணக்கிடப்படுகிறது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் நிறைய அளவில் கணக்கிடப்படுகிறது அதில் முக்கியமான கோர்ட் டைமென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது மூன்று இருக்குது மூன்று மைய பரிமாணங்களுடைய அளவீடு தான் இந்த மனித மேம்பாட்டு நிலை அப்படின்னு சொல்லலாம் அந்த மூன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித மேம்பாட்டு அட்டவணை அப்படிங்கிறது நலமாக இருக்க தேவையான கல்வி ஆரோக்கியம் வருவாய் இதை தான் முக்கியமாக சொல்கிறாங்க இன்னது எஜுகேஷன் கல்வி தென் ஹெல்த்து ஆரோக்கியம் அடுத்து வருவாய் இன்கம் இது மூன்று தான் வந்து பார்த்தீங்கன்னா நலமாக இருக்க தேவையாக இருக்கக்கூடிய ஒரு மூன்று முக்கியமான அம்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது சரிங்களா மூன்று மைய பரிமாணங்களுடைய அளவீடுகள் அதே போல மரபு ரீதியிலான மனித மேம்பாட்டு அம்சங்களுடன் துல்லியமான புரிதலுக்காக பிற குறியீடுகளுடன் இணைக்கப்பட்டு கணக்கீடு செய்யப்படுகிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் மெசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்டிஐ அப்படிங்கிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிசஸ் அப்படிங்கிறது கம்பைன்ட் வித் அதர் இண்டிசஸ் டு ஹாவ் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இது நல்லா புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம இன்னும் சில குறியீடுகளுடன் இணைத்து கணக்கிடுறதா சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலின சமமின்மை குறியீட்டு அட்டவணை பாலின சமமின்மை குறியீட்டு அட்டவணை அப்படின்னா என்னன்னா சைல்டு சாரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் ஒன்னு ஓகேங்களா பாலின சமமின்மை குறியீட்டு அட்டவணை அடுத்து பாலின வேறுபாட்டால் இது வந்து பார்த்திங்கன்னா பாலின வேறுபாட்டால் உருவாகக்கூடிய பிரச்சனைகள் பற்றி அறிந்து கொள்ளவும் அதே போல் தேவையான வளர்ச்சி சார்ந்த தலையீடுகள் குறித்து முடிவு செய்ய பயன்படுகிறது ஸோ இந்த பாலின சமவின்மை குறியீட்டு அட்டவணை அப்படிங்கிறது அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை மேம்பாட்டு குறியீட்டு அட்டவணை ஸோ குழந்தை மேம்பாட்டு குறியீட்டு அட்டவணை அப்படிங்கிறது தான் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது முக்கியமா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கல்வி ஆரோக்கியம் மற்றும் ஊட்டச்சத்து போன்றவை இதுக்கு வந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது முக்கிய அம்சங்கள் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைல்டு டெவலப்மெண்ட்டில் எஜுகேஷ்னல் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷன் ஸ்டேட்டஸ் ஆஃப் சில்ட்ரன் எஜுகேஷன் ஹெல்த்து தென் நியூட்ரிஷ்னல் ஸ்டேட்டஸ் ஆஃப் சைல்டு ஓகேங்களா அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னா பல் பரிமாண வறுமை குறியீட்டு அட்டவணை சோ இதுல என்ன சொல்றாங்க அடிப்படை வசதிகளான குடிநீர் இருக்கணும் எரிபொருள் கழிப்பிட வசதி இதெல்லாம் இருக்கா இதில் பெறுவதில் ஏதாவது சிரமங்கள் உள்ளதா என்பதை அறிவு அறிந்து கொள்வதற்காக இந்த ஒரு அட்டவணை அப்படிங்கிறது கால்குலேட் பண்றாங்க இவை இல்லை அப்படின்னா நலவாழ்வு அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க பல்பரிமாண வறுமை குறியீட்டு அட்டவணை மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ் மல்டி டைமென்ஷனல் பாவர்டி இண்டெக்ஸ் பேசிக் கமெண்டி என்ன சொல்றாங்க குடிநீர் ட்ரிங்கிங் வாட்டர் வேணும் வேணும் இதெல்லாம் வந்து சானிடரி கிடைக்கிறது உறுதி செய்யணும் சோ அந்த மாதிரி இருக்குதா அதெல்லாம் கிடைக்குதா அதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கறது எல்லாமே நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அட்டவணை அடுத்து உணவு பாதுகாப்பு குறியீட்டு அட்டவணை உணவு பாதுகாப்பு குறியீட்டு அட்டவணைனா ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ்ட்ல பாத்தீங்க அப்படின்னா உணவு உற்பத்தி மற்றும் விநியோகம் ஆகிய இரண்டை பற்றியும் அறிந்து கொள்ளுதல் அதே போல பயன்பாடு பயன்படும் உணவின் ஊட்டச்சத்து குறித்த விவரம் இருக்கும் இதுல இந்த அட்டவணையில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் போத் ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி இருக்கும் அதே போல் நியூட்ரிஷனல் அஸ்பெக்ட்ஸ் அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் சரிங்களா நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளின் ஊட்டச்சத்து விவரம் குறித்த தகவல்களும் இந்த ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அடுத்து இந்த அட்டவணையில் பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குறியீட்டு அட்டவணையில் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா என்ன பார்த்தோம் ஃபுட் செக்யூரிட்டி இன்டெக்ஸ் பார்த்தோம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இன்டெக்ஸ் பார்த்தோம் சைல்டு டெவலப்மெண்ட் இன்டெக்ஸ் பார்த்தோம் ஜெண்டர் ஈக்குவலிட்டி இன்டெக்ஸ் பார்த்தோம் அதெல்லாம் எதனுடைய முக்கிய அம்சங்களாக வச்சு கணக்கிடுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இப்போ அதில் அந்த அட்டவணையில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள் இதில் டாப்பில் இருக்கக்கூடிய அந்த இண்டெக்ஸில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸ் டாப் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் என்ன பாட்டமில் இருக்கக்கூடிய அஞ்சு அந்த அட்டவணையில் பாட்டம் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும் சரிங்களா இப்போ அந்த இண்டெக்ஸ் பாருங்கள் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் ஹெச்டே நைன் அது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள் டாப் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது டிஸ்ட்ரிக்ஸ் குறியீட்டு எண்ணு ரேங்க்கு இது இண்டெக்ஸு முதல் நிலையில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனித மேம்பாட்டு குறியீட்டு அட்டவணையில் கன்னியாகுமரி அடுத்து விருதுநகர் தூத்துக்குடி சென்னை காஞ்சிபுரம் ஸோ அந்த குறியீட்டு எண் இன்டெக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் நைன் ஃபோர் இந்த டேபிளில் பார்த்துக்கலாம் தகுதி நிலை ரேங்க் ஒன்ல இருக்கக்கூடிய என்னென்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி சரிங்களா இதுவே கடைசியில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைநிலையில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள் பாட்டம் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது திருவாரூர் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் எயிட் இண்டெக்ஸ் குறியீட்டு என் அப்படிங்கிறது சரிங்களா ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு விழுப்புரம் தேனி பெரம்பலூர் அரியலூர் ஸோ இதெல்லாம் அந்தந்த ரேங்க் பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்திரெண்டாவது முப்பத்தி ரெண்டு மாநிலங்களுக்குமான சாரி முப்பத்தி ரெண்டு மாவட்டங்களுக்குமான தகுதி நிலை ரேங்க் கொடுத்துருக்காங்க சரிங்களா கடைசியில் இருக்கக்கூடிய மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் அதனுடைய இண்டெக்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் டூ எயிட் டூ சரிங்களா முதல்ல இருக்கக்கூடியது பாயிண்ட் நைன் டபுள் ஃபோர் இது ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஒவ்வொன்றும் ஸோ இது ஓவராலாக கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த மனித மேம்பாட்டு அந்த குறியீடு பார்த்தோம் இப்போ நம்ம ஒவ்வொன்றும் சொன்னோம் இல்லையா ஒவ்வொரு இண்டெக்ஸ் பத்தியும் சொன்னோம்னா ஜெண்டர் ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலின சமவின்மை குறியீட்டு அட் ஏன் அப்படிங்கும்போது ஜெண்டர் இன் ஈக்வாலிட்டி சமமின்மை ஜெண்டர் இன் ஈக்வாலிட்டி இண்டெக்ஸ் சரிங்களா ஸோ முன்னாடி சொல்லும் போது ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இண்டெக்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா பாலின சமமின்மை குறியீட்டு சரி இங்கே வந்து இன்இக்வாலிட்டி அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ் இதில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய டாப் ஃபைவ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீலகிரி நீலகிரி அப்படிங்கும்போது போது எவ்வளோ இருக்குது பாயிண்ட் ஜீரோ த்ரீ சிக்ஸ் அடுத்து விருதுநகர் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் எயிட் அடுத்து வேலூர் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் ஒன் சரிங்களா இது தேர்டு நாமக்கல் பெரம்பலூர் ஸோ ஒவ்வொன்னு இருக்கு நீலகிரி விருதுநகர் வேலூர் நாமக்கல் பெரம்பலூர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலின சமமின்மை குறியீட்டு எண்ல இருக்கு முதல் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கடைசியில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சென்னை மதுரை விழுப்புரம் சிவகங்கை அரியலூர் சரிங்களா இதனுடைய ரேங்க் என்னென்னு கொடுத்துருக்காங்க நீங்கள் பார்த்துக்கலாம் அடுத்து குழந்தை நல மேம்பாட்டு குறியீட்டு எண் குழந்தை நல மேம்பாட்டு குறியீட்டுனா சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் பார்க்கும்போது டாப்பில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள் கன்னியாகுமரி கோயம்புத்தூர் தூத்துக்குடி தஞ்சாவூர் சிவகங்கை சரிங்களா டாப் ஃபைவ் ரேங்க்ஸ் இருக்கக்கூடியது கடைசியில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் வேலூர் கிருஷ்ணகிரி திருவண்ணாமலை அரியலூர் அடுத்து பல்பரிமாண வறுமை குறியீட்டு எண் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸில் பார்க்கும்போது டாப்பில் இருக்கக்கூடிய ஐந்து டிஸ்ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மல்டி டைமென்ஷனல் இதில் காஞ்சிபுரம் சென்னை கடலூர் கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் இதெல்லாம் டாப் ஃபைவ் முதல் நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் கடைசி நிலையில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள் பல்பரிமான வறுமை குறியீட்டு எண் ஸோ இந்த பல்பரிமான வறுமை குறியீட்டுன்னா என்ன அப்படிங்கிறதுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவோம் என்னென்ன பேசிக் கம்யூனிட்டிஸ் என்ன இருக்கணும் குடிநீர் இருக்கணும் எரிபொருள் இருக்கணும் கழிப்பிட வசதி இருக்கணும் இதெல்லாம் சொன்னோம் இல்லையா ஸோ அதில் முதல் நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் ஸோ இந்த மாவட்டங்களை சொல்லி சொல்லியிருக்காங்க கடைசி நிலையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் பார்க்கும்போது அரியலூர் விருதுநகர் ராமநாதபுரம் பெரம்பலூர் தருமபுரி சரிங்களா ஸோ கடைசியில் இருக்கக்கூடிய மாவட்டம் பார்த்தா தருமபுரி அடுத்து உணவு பாதுகாப்பு குறியீட்டு எண் என்னது உணவு பாதுகாப்பு குறியீட்டு எண் இது வந்து ஃபுட் செக்யூரிட்டி இந்த ஃபுட் செக்யூரிட்டியில் பார்க்கும்போது முதல் நிலையில் இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் கன்னியாகுமரி நாகப்பட்டினம் திருவள்ளூர் திருப்பூர் இதெல்லாம் உணவு பாதுகாப்பு குறியீட்டில் டாஃபைவில் இருக்கக்கூடியது கடைசி இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் ராமநாதபுரம் விருதுநகர் பெரம்பலூர் நீலகிரி சரிங்களா இது ஐந்தும் கடைசியில் இருக்கக்கூடிய ஐந்து மாவட்டங்கள் ஸோ இதோட இந்த மனித மேம்பாட்டு நிலை அப்படிங்கிற சாப்டர் டூ வந்து முடிஞ்சது ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு மற்றும் வறுமை ஸோ இதை பற்றின அந்த குறியீடு பற்றி நம்ம பார்க்க போகிறோம் சாப்டர் த்ரீல ஸோ ரெண்டு சாப்டர் பார்த்துருக்கோம் சாப்டர் ஒன் அண்ட் டூ வீடியோஸ் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க ஸோ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம ஒவ்வொரு மாவட்டத்திலும் கல்வி தரம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் உயர்கல்வி எப்படி இருக்குது கல்வி எப்படி இருக்கு ஸோ இதெல்லாம் நம்ம வந்து நம்ம அடுத்த சாப்டரில் பார்க்கலாம் சரிங்களா இந்த டே படிச்சு லைக் பண்ணுங்கள் மறக்காம எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க ஏதாவது டெஸ்ட் பேச்சஸ் வாங்கணும் அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட் அத்திமான் டீம் டாட் காமில் செக் பண்ணுங்க இல்லை அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் சிக்ஸ் எயிட் ஒன் எயிட் ஃபைவ் நைன் ஒன் எயிட் ஒன் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணலாம் சரிங்களா அதில் டிஎன்பிசி குரூப் டூக்கான டெஸ்ட் பேச்சஸ் வந்து போயிட்டுருக்கு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ட்ரிபிள் நைன் சரிங்க அதே போல் ஃபாரஸ்ட் கார்டு எஸ்ஐ ரயில்வேக்கான டெஸ்ட் பேச்சஸ் மீடியோ கிளாஸஸும் போயிட்டுருக்கு ஏதாவது டவுட் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் டீடைல்ஸ் இருக்குது செக் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ